வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மே கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை பத்தி டாக்டர்ஸ் ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சாய் திவ்யா அவர்கள் இருக்காங்க. சோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா முடக்குவாதம் பத்தி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். முடக்குவாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பெரிய வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், கொஞ்சம் ஏஜ்டான பீப்புளுக்கு வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு, யங் அடல்ட்ஸ்க்கே இப்போலாம் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். முடக்குவாதம் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான பிரச்சனையா மேம்? எதனால முடக்குவாதம் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். இப்போது முடக்குவாதம் அப்படின்னா இப்போ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு டீஃபார்மிட்டியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வகையை சேர்ந்தது. ஸோ அதனால தான் அதோடய சிவியரிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முன்பு வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு தான் இருந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு கூட வந்துட்டு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் இப்போ எல்லா ஷோஸ்லேயும் பார்த்துட்டு இருக்க மாதிரி கழிவு வெளியேற்றம் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாதது தான் வந்து காரணம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஷோலே நான் சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம சின்ன பசங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்தந்த டைம் தான் வந்துட்டு நம்ம இன்டர்வல் டைம், இப்போ தான் நம்ம யூரின் பாஸ் பண்ணணும், இப்போ தான் வந்து மோஷன் போகணும் அப்படின்றதுனால ஒரு அந்த டைமுக்கு மட்டும்தான் வந்து மோஷன் போகிறதுக்கு பெர்மிஷன் கிடைக்கும். ஆனால் மற்ற டைமில் வந்துச்சுன்னா பெர்மிஷன் கேட்கறதுக்கு பயந்துட்டோ இல்லை கூச்சப்பட்டுக்கிட்டோ சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் அடக்கி வச்சு அந்த மாதிரி பழகியிருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கழிவுகள் வந்து உடலில் தேங்கி தேங்கி அது தொடர்ந்து வாதமாக போயிட்டு நம்மளுடைய மூட்டுகள், உடம்புல இருக்கக்கூடிய சின்ன அளவில் மூட்டிலேருந்து பெரிய மூட்டுகள், அதாவது விரல் மூட்டுகள், மணிக்கட்டு மூட்டு, ஷோல்டர், முட்டி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இந்த வாதம் வந்து தேக்கமடைஞ்சு இந்த வாத நீர் வந்து மூட்டு தேய்மானத்தை வந்து ஏற்படுத்துது. ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம முடக்குவாதம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடக்குவாதம் பாசிட்டிவ், ஆர்ஏ ஃபேக்டர் வந்து பிளட்டில் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முடக்குவாதம்ங்கிற பேரை கேட்டுட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. அப்போது என்னால் வந்து இனி வாழ்க்கையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுமோ, என்னால் வந்து என்னுடைய யூஸ்வலான வேலையை செய்ய முடியாமல் போயிடுமோ, எனக்கு பெரிய ஏதோ டிசீஸ் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு பேர் ஏன் இப்படி வந்திருக்குன்னா, நம்மளுடைய எல்லா மூட்டுகள்லையும் சின்ன அளவில் இருக்க மூட்டிலேருந்து பெரிய மூட்டுகள் வரைக்குமே வந்து நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுடைய தினசரி வேலைகளை வந்து தன்னால் செய்ய முடியாத அளவுக்கு மனிதனை வந்து முடக்கி போடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேரே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து முடக்குவாதம்ங்கிற பேரை கேட்டுட்டு அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இது வந்து எல்லா வகையான மூட்டு நோய்கள் மாதிரி தான். இதுக்கான ப்ராப்பரான மெடிக்கேஷன்ஸ், கழிவு நீக்கம் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது ஒரு கட்டம் வரைக்குமே வந்து நம்ம நாடியை பார்க்கும் பொழுதே வந்து அந்த தாக்கம் இன்னும் இருக்கா இல்லையாங்கிறத டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ நாடியில் வந்து அந்த மாற்றம் தெரியும் வரைக்கும் வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு அது நம்மளால் ஈஸியாக வந்துட்டு திருப்பி திருப்பி வராத அளவுக்கு குணப்படுத்த வந்து முடியும். இப்போ முடக்குவாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனால் வருதுன்ற ஒரு காரணம் தெரியாமல் வரும். அதாவது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மூட்டுவாதம் வந்துட்டு ஏற்படுது. இந்த முடக்குவாதம் வந்து எப்படி ஏற்படுது ஆட்டோ இம்யூன் டிசீஸா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த இம்யூனிட்டி சிஸ்டம் போயிட்டு என்ன செய்யும், நம்ம மூட்டுகளில் இந்த சினோவியல் ஃப்ளூயிட், திரவம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு குஷன் மாதிரி ஒரு ஃப்ளூயிட் திரவம் எப்போவுமே வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த திரவம் இருக்கும் வரைக்கும் தான் வந்து நம்மளுடைய எலும்பு திசுக்களுக்கு ஒரு பாதுகாப்பு, நம்மளுடைய மூட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு. நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே வந்து நம்ம உடல் இடையை தாங்கி நம்ம மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு, நம்மளுடைய எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று உரசாமல் ஒரு குஷன் மாதிரி இருந்து செயல்படக்கூடிய இந்த சினோவியல் ஃப்ளூயிட் திரவம். இந்த சினோவியல் ஃப்ளூயிட் ஆகட்டும், இந்த வந்து எலும்புக்கு வந்து இது இல்லாமல் ப்ரொடெக்டிவ் கவரிங் சொல்லிட்டு கார்டிலேஜ் டிஷ்யூஸ் இருக்கும். இந்த திசுக்களையும் போயிட்டு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்தப்போ இந்த செல்கள் போய் தாக்கும். அப்போ தாக்குறப்ப சுற்றி என்னாகும்னா ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி வந்து காணப்படும். அதனாலேயே பார்த்தோம்னா ஒரு சில முடக்குவாதம் பேஷண்ட்ஸுக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது கீழ்வாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தோம்னா, கீழ்வாதம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வீக்கம் வந்து அவ்வளோவா காணப்படாது. ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப வந்து அந்த மூட்டுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு நாள்னா, அன்னைக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த கீழ்வாதம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது ஆர்த்ரோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்துட்டு, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீக்கம் வந்து காணப்படும். ஆனால் ரூமட்டாய்டுக்கு பார்த்தோம்னா எப்பொழுதுமே வந்து அந்த மூட்டுகளை சுற்றி ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா விரல்கள் வந்து நார்மலாக இப்போ நேராக இருக்கக்கூடிய அந்த விரல்கள் பார்த்தோம்னா அந்த அன்னப்பறவையோட கழுத்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அளவில் வந்து வளைஞ்சு போய் ஒரு ஒரு மூட்டுகள்லேயுமே வந்து வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு சின்ன கோலி குண்டு அளவில் இருந்து
பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மலை நெல்லிக்காய், அந்த அளவு வரைக்குமே வந்து அந்த வீக்கங்கள் வந்து காணப்படும். இதுதான் வந்து நம்ம ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டின்னு சொல்கிறோம். ஏன் டிஃபார்மிட்டின்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த மூட்டுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சினோவியல் திரவத்தையும் அஃபெக்ட் பண்ணி, அந்த கார்ட்டிலேஜ் திசுக்கள் அந்த எலும்பு திசுக்களையும் அஃபெக்ட் பண்ணி ஒன்றோடு ஒன்று உரசற மாதிரி ஆகி அந்த எலும்புகள் வந்து அந்த நீரில் ஊறிட்டே இருக்கும். ஊறி தேய்மானமாகி அது வந்து ஒரு மால் ஃபார்மேஷன் மாதிரியே மாறிடும். தொடர்ந்து வந்து அந்த கழிவு நீக்கம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுனாலோ, இல்லை உள் மருத்துவம் வெளி மருத்துவம் வந்து தொடர்ந்து எடுத்துக்காமல் இருக்காங்க அப்படின்னாலோ என்னாகும்னா, அது அப்படியே ஸ்டிஃபாக மாறிடும். கைகள் வந்து இயற்கையாக வந்து மடக்கி நீட்ட முடியாது. இப்போ ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தோம்னா, தங்களுடைய இயற்கையான வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு முடங்கி போயிடுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி இருக்குன்னா, அந்த தண்ணீருக்கு அந்த வெறும் கிளாஸை கூட அவங்களால வந்து தூக்கி குடிக்க முடியாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த ப்ரஷ்ஷை கூட அவங்களால வந்து இருக்காமல் ஒரு கிரிப்போடு பிடிக்க முடியாது. இந்த அளவுக்கு சிவியரிட்டியெல்லாம் கூட அந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து காட்டும். இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் டக்குன்னு வந்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லேசான ஒரு காய்ச்சல், லேசான வலி, உடம்பு வலி, மூட்டுகளில் வலி, இந்த மாதிரி ஏற்படும். அப்போ வந்து என்ன நினச்சிப்பாங்க, நமக்கு சாதாரண காய்ச்சல் தான் அப்படின்ட்டு செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது மாத்திரை மருந்துகள் வந்து தனக்குத்தானே வந்து பக்கத்தில் இருக்க ஃபார்மசிலேயோ இல்லை தாங்களேவே வந்து எடுத்து போட்டு அந்த வலிகளை வந்து அப்போதைக்கு அப்போதை மறைச்சிப்பாங்க. இந்த காய்ச்சல் அப்போதைக்கு அப்போதை சப்ரஸ் பண்ணிவிட்டு இந்த வலிகளை வந்து அப்போதைக்கு அப்போதை பெயின் கில்லர்ஸ் போட்டு குறைச்சிப்பாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு செயல். ஏன் அப்படின்னா, அப்போதைக்கு அந்த பெயினை வந்து மறைச்சிக்கிட்டோம், அப்போதைக்கு அது என்ன அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கல, அதை தவறிட்டோம் அப்படின்னா, அந்த நோய் வந்து பிற்காலத்தில் மறுபடியும் ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு எல்லா மூட்டுகளையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆகுது, முடக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, முதல்ல ஒரு மூட்டில் தான் ஆரம்பிக்கும். ஒரு மூட்டிலேருந்து இன்னொரு மூட்டுக்கு, இப்போ ஒரு சைடு மூட்டு ஒரு முழங்கால் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்குன்னா, லெஃப்ட் சைடு முழங்காலையும் லெஃப்ட் சைடு இடுப்புலையும் வலி தெரியும். ஒரு சிலருக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து மணிக்கட்டுலையும் லெஃப்ட் சைடு தோள்பட்டையிலையும் வந்துட்டு வலி இருக்கும். அது மறைஞ்சிட்டு அடுத்து வலது பக்கத்தில் அதே மாதிரி தோற்றம் வரும். அதே மாதிரி பெயின் கில்லர் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, சட்டுன்னு என்னாகும், நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து வீக்காக இருக்கிறப்ப எல்லா மூட்டுகள்லையுமே வந்து வீக்கம், நோய் தொற்று இந்த மாதிரி காட்டும். இப்போது சித்த மருத்துவத்தில் வந்துட்டு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே, முதல்ல வந்து கழிவு நீக்கம். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, எந்த வகையான நோயாக இருந்தாலுமே இப்போ சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்திலாம் பார்த்தோம்னா, கழிவு நீக்கத்தை வந்து முதல்ல வச்சுருக்காங்க. அதாவது 4 அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு பேதிக்கு வந்து மருந்து வந்து எடுக்கணும், விரேசனம் செய்யணும். ஏன்னா பாதம் வந்துட்டு வந்து விரேசனத்தால் தாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈஸியாக வந்து மோஷனை வந்து நம்ம போக வைக்கணும், ஸ்டொமக் க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா வாதம் வந்து அதில் தாழும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வமனம் எடுக்கணும், அதாவது வாமிட்டிங் வந்து தூண்டி பித்தத்தால் வழியாக வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சிலர் ஏன் வந்து சித்த மருத்துவத்தில் கழிவு நீக்கத்தை எடுக்க பயப்படுறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமோ என்னமோ, நமக்கு அதுக்கான ஸ்டாமினா இருக்கோ என்னமோன்ற ஒரு பயம் தான். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கான தீர்வாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, 4 தலைமுறைகளாகவே, அதாவது தாத்தா, அப்பா, மகன், பேரன், இந்த வழியில் பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் பார்த்ததில் கழிவு நீக்கத்தை வந்து பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி எப்படி பண்ணலாம், மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் இல்லாமலேயும் அவங்களுக்கு வந்து லகுவாக தினசரி நடக்கக்கூடிய ஒரு மெட்டபாலிசம், தினசரி நடக்கக்கூடிய கழிவு நீக்கம், மோஷன் ஆகட்டும் யூரின் ஆகட்டும் ஃப்ரீயாக போகிறது வழியாகவே இந்த வாதத்தையும் பித்தத்தையும் எப்படி சமனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நோய்க்கான தீர்வை வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு தினசரி முறையில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ரொம்ப தொந்தரவு இல்லாத வகையில் வந்து கழிவு நீக்கத்தையும் கொடுத்து, நோய்க்கான வேர் ஆணி வேர் எங்கேருந்து வருதோ அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து படிப்படியாக இந்த நோய் தாக்கத்தை வந்து நம்ம குறைச்சிட்டு வந்துட்டு பல லட்சக்கான மக்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு வெற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த வகையான கண்டிஷன் ஆகட்டும், நம்ம வந்து முதல்ல வந்து நம்மளே மாத்திரை எடுத்து போட்டு இந்த மாதிரி செய்யாமல் இயற்கை மருத்துவத்திலே வந்துட்டு இதுக்கான தீர்வு இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில மக்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், முட்டி வந்து ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு, இதற்கு மேலே எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கூட நாடி பரிசோதனையும் இப்போ ஸ்கேன்ஸோ இல்லை வந்து பிளட் ரிப்போர்ட்ஸோ ஏதோ வச்சுருக்காங்கன்னா அதுவும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த பரிசோதனை, இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிறத நாடி பார்த்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ஆப்ரேஷன் போக வேண்டியதாக இருந்த நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷன் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய தினசரி வேலைகளை வந்து அவங்களே செய்கிற அளவுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம மருத்துவத்துலேயும் வந்துட்டு சரி பண்ணி குணப்படுத்துகிற கட்டத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா ஓப்பனாகவே வந்து நம்ம சொல்லிடுவோம், சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாடி பரிசோதனைக்கும் கழிவு நீக்கத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்புறமா வந்து நோய்களை வந்து வேர்லேருந்தே வந்து குணப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். காலர்ஸ் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ஈஸ்வரி. எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க?
திருவண்ணாமலையில இருந்து கால் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கான கேள்விதான் மேம் கேக்குறேன். ஓகே, என்ன வயசு ஆகுது? 28. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ஒரு 4-5 வருஷமாவே சளி தொந்தரவு இருந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. காலையில எழுந்திரிச்சாலே சளி இருக்கு, ஈவினிங் இருக்கு, மதியான டைம்ல அந்த மாதிரி தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப மூச்சு வாங்குது. சரிங்கம்மா. வீசிங் மாதிரி இருக்குங்களா? வீசிங் மாதிரி இல்ல, எப்பயாவது தான் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. நெஞ்சில ரொம்ப வலிக்குது. நெஞ்சு அல்லையில எல்லாம் ரொம்ப வலிக்குதுங்களா? விலா பக்கத்துல எல்லாம் வலி இருக்குங்களா? காதுக்கு பின்னாடி வலி இருக்குங்களா? ஆமா வலி இருக்கு. மோஷன் ஃப்ரீயா போதா உங்களுக்கு? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்கம்மா, இப்போ வந்து ராத்திரி வேளையில தூங்கும் பொழுது மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்குங்களா? வாய் வழியா மூச்சு விடுற மாதிரி இருக்குங்களா? வாய் வழியா தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. மூக்குல சுவாசிக்கவே முடியல நைட்ல. சரிங்கம்மா, ஏதாவது இன்ஹேலர் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா? இங்க ஸ்கேன் எக்ஸ்ரே பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்கல. நார்மல் சளி அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வீசிங் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லல. எப்பயாவது இன்ஹேலர் யூஸ் பண்ணுவேன் அவ்வளவுதான். எப்பயாவது இன்ஹேலர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க? சரிங்கம்மா. ஆ, எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா, இருமல் வருதுங்களா? இருமல் இல்ல, எப்பயாவது அந்த மாதிரி தான் இருக்கு. உடனே அப்பப்பலாம் இல்ல. சரிம்மா, இருமல் வர்றப்போ சளி ஏதாவது வெளிய வருதுங்களா? சளின்றது வெளியில காலையில எந்திரச்சு பிரஷ் பண்ணும்போது மட்டும்தான் சளி இருக்கு, மற்ற டைம்ல எல்லாம் இருக்கு. சரிங்கம்மா, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப எந்த கலர்ல இருக்கு பாக்குறதுக்கு? வெள்ளை கலர்ல இருக்கா இல்ல yellow? ஒயிட்டா தான் இருக்கு. ஒயிட்டா தான் இருக்கு. சரிங்கம்மா, ஓகே. இப்போ சளி தொந்தரவு வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா மோஷன் வந்து ரெகுலரா இருக்காது. இப்போ லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை, நுரையீரல்ல வந்து இந்த மாதிரி சளி கோர்த்துட்டு இருக்கு, அது வந்து சரிவர வெளியேற மாட்டேங்குது, கட்டிட்டு இருக்கு அப்படின்னாலே வந்து மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாவே இருக்கும். இது நம்ம சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கிண்ணறம் அதாவது யாழ் அல்லது வீணை, புல்லாங்குழல் இந்த மாதிரியான ஒலிகள் வந்து ஏற்படும், எழுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுவாச காசம் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துருவாங்க. இப்போ ரொம்ப நாளா உங்களுக்கு வந்து மூச்சு விட தொந்தரவு இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க கட்டாயம் வந்து ஆஸ்துமா தொந்தரவு இருக்கா, வீசிங் தொந்தரவு இருக்கான்னு டெஸ்ட் பண்றது நல்லது. இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னாகும்னா, மூச்சு வந்து வாய் வழியா விடற மாதிரி இருக்கு ராத்திரி வேளையில, நமக்கே வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு விசிலிங் சவுண்ட் மாதிரி பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி விசிலிங் சவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாலே வந்து ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கட்டாயம் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல கழிவு நீக்கம் தான், மோஷன் ப்ராப்பராக வெளியேறணும். ஒரு சிலருக்கு மோஷன் ப்ராப்பராக வெளியேறலை அப்படின்னாலே வந்து நம்மளுடைய நுரையீரல் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது, அதை தொடர்ந்து ரத்தத்தில் வந்து அசுத்தம் கலந்து தோல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஆன உறுப்புகள்லேயே வந்து நோய்களை வந்து காட்டும். ஸோ வந்து மோஷன் ஃப்ரீ பண்ணிக்கிற மாதிரியான கஷாயங்கள், பொடி மருந்துகள் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து எடுக்கணும். தினமும் காலையில் என்ன பண்ணுங்க, மூக்கிரட்டை வேர், அப்புறம் இது கூட நெரிஞ்சு, சிறுக்கன் பீளை, கோரைக்கிழங்கு, இது நாளையும் எடுத்து நல்லா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரை கிளாஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ரெகுலராக குடிச்சிட்டே வரீங்கன்னா யூரின் மோஷன் ரெண்டுமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே டைம் வந்து வாதமும் வெளியேறும். அப்போ வாதம் வெளியேறதுனாலே உங்களுக்கு மோஷன் பிரச்சனை தீந்துடும், இந்த மூச்சு விட கஷ்டத்தில் ஒரு பாதி பிரச்சனை வந்து தீந்துடும். அதே போல் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ஈஸியாக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, சுத்தமான செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் வந்து பூங்கற்பூரம் அப்படின்னு கேட்டோம்னா கிடைக்கும். அந்த பூங்கற்பூரத்தை எடுத்து பொடிச்சு வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் அந்த பூங்கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கிட்டே வந்தோம்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அதை எடுத்துட்டு ஒரு 3-5 சொட்டு அளவு உங்களுக்கு எவ்வளோ நெடி தாங்க முடியுதோ அந்த அளவு நெடி தாங்குற அளவுக்கு ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சளி ஏதாவது கட்டிட்டுனா அது கரைஞ்சி வெளியேறி வந்துடும். அதுவும் வந்து உங்களுக்கு சரி வர கேட்கல அப்படின்னா, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அது கூட வந்துட்டு ஒரு 4-5 எலுமிச்சம்பழத்துடைய விதைகள், ஒரு கைப்புடைய அளவு நொச்சி இலை, இதை 3 போட்டு ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா சளி எங்க இருந்தாலும் வந்து கரைஞ்சி கட்டாயம் வந்து வெளியேறிடும். இதே மாதிரி நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அங்கேயே வந்து என்னுடைய ஆர்ஜிஆர் சித்த மருத்துவமனை இருக்குது, உங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சுன்னா அங்கே போயிட்டு பாருங்கள். இது வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குற்றம் அதிகமாக இருக்குது, கபக்குற்றம் அதிகமாக இருக்கா இல்லை பித்தத்தினால ஏற்பட்ட சளி தொந்தரவா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராப்பராக கொடுப்பாங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மது மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேட் தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? என்னோட அம்மாவுக்காக கேட்கணும், மூட்டு வலி இருக்கு. ஓகே, அவங்களுக்கு என்ன வயசாகுதுமா? அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு 3 வருஷமாவே மூட்டு வலி இருக்கு. சரிங்கம்மா.
சேர்ல தொங்க போட்டு உட்காந்தாலும் கால் வீங்கும், அதே மாதிரி பஸ்ல எங்கேயாச்சும் போனாலும் வீக்கம் கொடுக்கும். சரிங்கம்மா, நடக்கும்போது நடக்கும்போது நட்ட ஒடியுதுங்களா? அவங்களுக்கு அந்த சவுண்ட கேக்குதுன்றாங்க, ஒரு மாதிரி பாபிங் சவுண்ட் மாதிரி கேக்குது அப்படின்றாங்க. சரிங்கம்மா, இப்ப அம்மா என்ன வெயிட் இருப்பாங்கம்மா, உடல் எடை எவ்வளவு இருக்கு? அம்மா ஒரு 60 கிலோ இருப்பாங்க மேடம். என்னங்கம்மா? 60 கிலோ இருப்பாங்க. 60 கிலோ இருக்காங்க. சரிப்பா, அப்ப அம்மாவுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகறதெல்லாம் நின்னுடுச்சு இல்லீங்களா? எத்தனை வருஷம் ஆகுது நின்னு? அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு மேடம். 10 வருஷம் ஆகுது. தைராய்டு தொந்தரவு ஏதாவது இருக்குன்னு பாத்துக்கிங்களா? இல்ல மேம், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரிம்மா, மோஷன் ஃப்ரீயா இருக்கா உங்களுக்கு? அது போ, அது கஷ்டம்தான் மேடம். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி போறாங்க, அதுவும் டைட்டா போறாங்க, வலிக்குது அப்படின்றாங்க. சரிம்மா, இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்வாங்க. அதாவது வயது காரணமாக ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மானம் தான். இது குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, மாதவிடாய் முடிஞ்ச உடனே என்னாகும், இந்த மெனோபோசல் ஸ்டேஜ் தாண்டின உடனே நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் சுரப்புகள் கூட சேர்த்து நம்மளுடைய இந்த கால்சியம் வந்தோம் மெட்டபாலிசம் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்லேயும் இப்போ நமக்கு அந்த தீட்டு பட்டுட்டே இருக்கும்போது கிடைக்கும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்லேருந்து தான் வந்து கிடைக்கும். அந்த கால்சியம் மெட்டபாலிசம் குறையுது அப்படின்னாலே உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைஞ்சிரும். அப்ப என்ன பண்ணோம்னா, நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய எலும்புகள், அதாவது வெயிட் பியரிங் போன்ஸ்ல இருந்து தான் அந்த தேவையான கால்சியம் சத்துக்களை உடம்பு வந்து எடுத்துக்கும், அரிச்சு எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ உடல் எடையும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ உடல் எடை வந்து ரொம்ப தாங்கி தாங்கி கொடுத்துட்டே இருக்கும், அதாவது வியர் அண்ட் டியர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்னா தேய்மானம் வந்து அதிகமாகி அந்த நடுவில் இருக்கக்கூடிய சினோவியல் திரவம் வந்துட்டு வத்தி போய் ஒரு எலும்பு கூட இன்னொரு எலும்பு வந்து உரச ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மோஷன் ப்ராப்பரா இல்லை அப்படின்னாலும் இந்த தன்மையை வந்து தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மோஷனை ஃப்ரீ பண்ணிட்டாங்கனாலே இது ஒரு 30% வலி வந்து அவங்களுக்கு குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான மூட்டு தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு இப்போ நம்ம நிலவாகை அல்லது பொன்னாவாரைன்னு சொல்லிட்டு ஒரு செடி சொல்லுவாங்க, அது பக்கத்தில் போய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுன்னா வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ அந்த நிலவாகை அல்லது பொன்னாவாரைன்னு சொல்லக்கூடிய இந்த இலைகளை வாங்கி நல்லா உலர்த்திட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு தினமும் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்நீரில் கலந்து தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அப்படி தொடர்ந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்பொழுது வாதம் நல்லாவே தாழும், அதே டைம் வந்து வலி வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் இந்த பெயின் இருக்குது அப்படின்னா தினமும் காலையில் என்ன பண்ணுங்க, முந்தின நாள் நைட் ஊற வச்ச ஒரு ஸ்பூன் அளவு வெந்தய தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் வந்து மென்று சாப்பிட்டுட்டே வரணும். அதே மாதிரி கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, இப்பெல்லாம் வந்து பாலிஷ் பண்ண உளுந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெள்ளை நிறத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக பொட்டோடு இருக்கக்கூடிய உளுந்து, அந்த கருப்பு நிற தோலோடு இருக்கக்கூடிய உளுந்தை வாங்கி அதில் வந்து களியோ இல்லை வந்து இட்லி தோசையோ செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எலும்புகளுக்கு நல்ல உறுதியை வந்து கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு பூங்கற்பூரத்தை பொடிச்சு உள்ளே போட்டு அதை வந்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தேய்ச்சி வெண்ணி போட்டு ஒத்தரம் கொடுக்கணும். வெயிலையும் காமிச்சிட்டே வாங்க, வலி வந்து நல்லாவே குறையுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? திருக்கோவிலூர்ல இருந்து பேசுறேன். சரிங்க சார், யாருக்காக கேட் தெரிஞ்சுக்க போறீங்க? என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? 42. சரிங்க சார், என்ன சந்தேகம், டாக்டர் இருக்காங்க கேளுங்க. தலைவலி இருக்குங்களா? இப்ப வந்து இப்ப ஒரு மாசமா தான் ரொம்ப வந்து வாந்தி வர மாதிரி இருக்குது. நெஞ்சு கறி தொண்டிக்கிட்டு வந்து நெஞ்சு கறி எதுக்கு புளிப்பா வச்சு? சரிங்க சார், பித்தமா வாயில வெளியேறுதா? எப்பவுமே அதே பழக்கம் இருக்குங்களா? எப்பவுமே இல்ல, இப்பதான் ஒரு 3 வாரமா தான் கஞ்சி எடுக்கிறேன் நானு. சரி சரி, யூரின் மோஷன் எல்லாம் ப்ராப்பரா இருக்குங்களா? மலச்சிக்கல் மாதிரி ஆயிடுச்சு.
மோஷனுக்கு போனா அப்படி பசேர் பசேர் பசேர்னு ஒரு அப்படியே நீள மாட்டான். சரி, வெளியேறுது அப்படினாலே நம்ம பித்தப்பை தொடர்பான நோய்களுக்கு வந்து அறிகுறின்றத நம்ம உடம்பு நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிம்டம். அதனால மோஷன் பச்சை நிறத்துல போகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்ல வந்து இப்ப நீங்க இத்தனை நாளா வந்து தொடர்ந்து காலை உணவு தவிர்த்துட்டே வந்திருக்கீங்க இல்லைங்களா, ஒரு ஒரு வேளையும் வந்து அதை ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றாங்கன்னா, இப்போ ராத்திரி உணவு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குறோம்னா மறுபடியும் காலை உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 12 மணி நேரமாவது நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல ஒரு ஹாஃப் டே வரைக்கும் நம்ம சாப்பிடாம ஒரு ஃபாஸ்டிங் இருக்க மாதிரி, அதாவது உண்ணாவிரதம் இருக்க மாதிரியான சமம் அது. ஸோ அதை ஈஸியாக சீக்கிரமாக வந்து காலையில் எழுந்த உடனே பிரேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அதான் பிரேக்ஃபாஸ்ட். அது நிறைய பேர் தவிர்க்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி முதல்ல பித்தப்பை சம்மந்தமான நோய்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பித்தம் அதிகமாக செக்ரீட் ஆக்கிட்டு இருக்கு, நீங்கள் ப்ராப்பராக வந்து அதற்கான உணவு நீங்கள் போடலை அப்படிங்கிறத தொடர்ந்து தான் என்னாகும்னா அல்சர் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம குடல் புண், வயிற்றுப்புண், இது தொடர்ந்து நெஞ்சரிச்சல், தொண்டை எரிச்சல், லேசான மிளகு காரம் இருக்க உணவு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள், உங்களுடைய கல்லீரல் நல்ல நிலையில் இருக்கா, பித்தப்பை நல்ல நிலையில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம், தினமும் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு நிலையிலேருந்து ஒரு அரை சிட்டிகை அளவு மஞ்சள், சுத்தமான மஞ்சளை வந்து சுடுதண்ணில கலந்து தினமும் ரெகுலராக எடுங்க. இது கூட சேர்த்து மோஷனை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிலவாகை அல்லது பொன்னாவரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா தினமும் இரவு ஒரு அரை ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து குடிச்சிட்டே வாங்க. அப்போ மோஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதே மாதிரி அல்சருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மாதுளம்பழத்துடைய தோல் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட ஓமமும் லவங்கமும் சேர்த்து கஷாயம் போட்டு தினமும் வந்து காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிளாஸ் இல்ல அரை அரை கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் தந்துரும், நல்லா குணமாகும். ஐயா அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், என் பேர் வள்ளி. எங்க இருந்தமா கால் பண்றீங்க? பூம்புகார்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காக கேக் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 25 வயசாகுதுங்க. சரிங்கம்மா, என்ன சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு? ஓகே, சைனஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. அது வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா, எத்தனை வருஷமா சைனஸ் தொந்தரவு இருக்கு? எனக்கு 25 வயசாகுதுங்க, ஆனா 22 வயசுல இருந்தே இருக்குங்க. சரிம்மா, சின்ன வயசுல இருந்தே இருக்குங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, இப்போ தலைக்கு மேல புருவங்களுக்கு மேல வலி இருக்குங்களா? நெத்தி புருவத்துக்கிட்ட வலி இருக்குங்க, காலைல ஏஞ்சினா அடிக்கடி தும்மல் வருது, எல்லா தும்மலும் இருக்கு. எத்தனை தும்மல் கிட்ட வருதுங்கம்மா? தும்மல் நிறைய வருது, காலைல 4 மணிக்கு முழிப்பு வந்துட்டா அது வந்து தும்மல் 50-60 தும்மல் கிட்ட வருதுங்களா? சரிம்மா, அப்ப கீழே குவிஞ்சு நிமிரும் போது ஏதாவது தலைக்குள்ள ஓடுற மாதிரி இருக்குங்களா? அப்படிலாம் இருக்கு, தலை நெத்தி எல்லாம் பாரமா இருக்கு. மூக்குல ஏதாவது சதை வளர்ச்சி இருக்காமா? ஒரு சைடு எட்டு பக்கம் இருக்கு மூக்கு தான், அந்த சைடு தாங்க மூக்கு அடைப்பா இருக்கு. சரிம்மா, சரி, ஓகே. இப்ப ஏதாவது மூச்சு விடும் போது வாங்கும் போது சீல் மாதிரி ஏதாவது ஸ்மெல் வருதா? அந்த அளவுலாம் இல்ல. சரிங்கம்மா, சளிதான் அதிகமா வருது. சரிம்மா, சளி வெளியே வந்துருதுங்களா? வெளில காலைல வந்துடுதுங்க. சரிம்மா, சரி, ஓகே. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு சளி ரொம்ப நாளாக கோர்த்துட்டே இருக்கு, ரொம்ப வருஷமா இருந்துட்டே இருக்குன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மூக்குத்தண்டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நைந்து போன மாதிரி ஆயிடும், ஒரு மாதிரி அங்கேருந்து ஸ்மெல் வந்து சீல் பிடிச்ச மாதிரியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்குலாம் இப்போ வெளியே போகிறதுக்கே இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் வராங்க அப்படின்னா அவங்க பேஷண்ட் சொல்கிறது என்னென்னா, எனக்கு இத்தனை வருஷமாக சைனஸ் தொந்தரவு இருக்குது, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சதை வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு வெளியே போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, என்னாலேயே என்னுடைய ஸ்மெல் தாங்கிக்க முடியல, வெளியே போனால் என்ன ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ அசிங்கமாக நினைப்பாங்களோ அப்படிங்கிறது பயந்துட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தொந்தரவெல்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப நாளாக வந்து தலையில் நீர் கோர்த்துட்டே இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை வந்து எல்லாருக்குமே கொண்டு வரணும்.
இப்ப தலைக்கு வந்து வாரம் இருமுறை கட்டாயம் எண்ணெய் எடுத்து தலைக்கு குளிக்கிறோம் அப்படின்னாதான் பித்தம் தன்னிலைப்படும். பித்தம் வந்து ஒரு சீரா இல்லாதப்போ இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவுகள் வந்து முதல்ல வந்து காமிக்கும். அது தொடர்ந்து வந்து ஒரு சிலருக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகமாயிட்டு ஆசனவாயில நமைச்சல், ஆசனவாய் வெடிப்பு, கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து படிப்படியாக வந்து காட்டும். இப்போ சைனஸ் தொந்தரவு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? இதற்கு வந்து மூக்கில் சதை வளர்ச்சியே இருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, செக்கலாட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு பூங்கற்பூரம் அப்படின்னு நம்மளுடைய நாட்டு மருந்து கரைகளில் கேட்டோம்னா கிடைக்கும். அந்த பூங்கற்பூரத்தை வாங்கி பொடி பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பூங்கற்பூரத்தை உள்ளே போட்டு கிண்டிகிட்டே வந்தோம்னா நல்லா கரைஞ்சிரும். அதை வந்து ஒரு 3-5 சொட்டு அந்த நெடியை உங்களால் எவ்வளோ தாங்க முடியுதோ அந்த அளவுக்கு சொட்டு விட்டு ஆவி பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா சளி ஏதாவது தலையில் கோர்த்துட்டு இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். ஒரு சிலருக்கெல்லாம் இப்படி வெளிப்படக்கூடிய சளி வந்து வெள்ளை நிறமாக இல்லாமல் மஞ்சளாவோ அல்லது பச்சையாவோ இன்ஃபெக்ஷனுடைய அந்த சிவியரிட்டியை பொறுத்து வந்து வெளியேறும். தொடர்ந்து ஆவி பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது இந்த நீர் வெளியேற ஏற இந்த தலைவலி, இந்த சைனஸ் தொந்தரவு, இந்த அடிக்கடி தும்மல் எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிரும். இது சரியாக வரலை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்னா, நொச்சி இலைகள் இருக்கு இல்லைங்களா, கருநொச்சி இலை, அது கருநொச்சி இலை அது கூட வந்துட்டு அதனுடைய பூ இந்த இரண்டையுமே வந்து எடுத்துட்டு பொடி பண்ணிட்டு தேன் கொஞ்சம் போல கலந்து தினமும் காலில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சளி தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு நல்லாவே கட்டுக்குள்ளே வரும். இதை தொடர்ந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு சிலருக்கெல்லாம் வந்துட்டு இந்த சைனஸ் தொந்தரவு, சளி தொந்தரவுனால மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்பட்டு இந்த நேசல் செப்டம் சொல்லுவாங்க, அதாவது மூக்கு தண்டு இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து வளைஞ்சிரும். இதை வந்து நசியம் அப்படின்ற தெரப்பி மூலமாக வந்து இந்த மூக்குத்தண்டு வளைஞ்சதை கூட ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி விடுறதுக்கான தெரப்பீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து உள் மருத்துவம், வெளி மருத்துவம் சேர்த்து தந்துட்டு இருக்கோம். உங்களால் முடியும்னா அருகில் இருக்கக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுடைய நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான மருத்துவத்தை வந்து சொல்லுவாங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பேரு என்னோட ஜிக்மா, 48. சரிங்கம்மா, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? அண்ணா கோயம்புத்தூர். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர். ஆ வணக்கம்மா சொல்லுங்க. எனக்கு ஒரு 5-6 மாசமா தலைக்கு கொஞ்சம் மப்பா இருக்குது. சரிங்கம்மா. ஹலோ அம்மா, நீங்க டிவி பார்க்காம பேசுங்க. டிவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க பேசுறது லேட்டா தான் கேக்கும். சோ டிவி பார்க்காம பேசுங்கம்மா. சரி, நான் அப்ப காலி கொஞ்சம் தண்டு தடிக்குது யூரின் வரும்போது. சரிங்கம்மா. அப்ப தலை மப்புவா இருக்குது, யூரின் வரும்போது தான் இது 5-6 மாசமா இருக்குது. சரிங்கம்மா. யூட்ரஸ் கொஞ்சம் இறங்கினால ஒரு 1 இன்ச் கீழே இறங்கி இருக்குது. சரிங்கம்மா. எந்த அளவுல இறங்கி இருக்குங்கம்மா? ஒரு 1.5 இன்ச் இருக்கும். எடியில லூஸ் மோஷன் வரும்போது தான் இறங்குது. சரிங்கம்மா. யூரின் வரும்போது கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்குது. சரிங்கம்மா. வெள்ளைப்படுதல் இருக்குங்களா? இது அது ஒரு நாளைக்கு பண்ணப்போ மென்சஸ் வரும்போது பார்த்தப்போ கொஞ்சம் லைட்டா இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்கம்மா. அதனால இன்ஃபெக்ஷன் இருக்குதான்னு பார்த்துட்டு 2 இன்ஜெக்ஷன் அடிச்சா. சரிங்கம்மா. கொஞ்சம் தொந்தரவு இல்ல, பட் எனக்கு வரும்போதெல்லாம் டயர்ட்னஸ் இருக்கு. சரிங்கம்மா. அப்ப மோஷன் போறப்ப எல்லாம் எரிச்சல் இருக்குங்களா? எரிச்சல், அரிப்பு இருக்குங்களா? கொஞ்சமா எப்பவாவது அரிப்பு இருக்குது, எரிச்சல். சரிங்கம்மா. இப்ப கர்ப்பப்பை வந்து வாய் வழியா வெளியே வருது, அதாவது கர்ப்பப்பை வாய்வு வழியா வெளியே வருது, வெஜினா வழியா வெளியே வருது அப்படின்னா இது யூட்ரைன் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுலயே வந்து நிறைய கிரேட் இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த கருப்பை கழுத்து வரைக்கும் வெளியேறும், ஒரு சிலருக்கு கருப்பையே வந்து மொத்தமா ரொம்பவே வந்து கீழே இறங்கியிருக்கும். இந்த மாதிரி சிவியரிட்டியை பொறுத்து தான். இப்போ ஆரம்ப கட்டங்கள்லேயே அதை கவனிக்காமல் இருக்கும். வெள்ளைப்படுதல் இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம் தான். வெள்ளைப்படுதல் வந்து நம்ம பாடி ஹீட் ஆனால் மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹைஜீன் வந்து எப்படி இருக்குங்கிறது இந்த வெள்ளைப்படுதல் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் உணவு எடுத்துக்கிட்டாலும் உடல் வந்து உருக்கிட்டே போகும், உடம்பு வந்து ரொம்ப இழைச்சிட்டே போகும். பாடி ஹீட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, பித்தம் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்குன்னா இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக காணும். அதை தொடர்ந்து இப்போ கருப்பை வாய் வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ள ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன செய்யணும்னா, நம்மளுடைய கடுக்காய் இருக்கு இல்லைங்களா, அதோடைய விதைகளை நீக்கிட்டு அதனுடைய தோல் மட்டும் எடுத்துக்கணும். நெல்லிக்காய் விதையோட எடுத்துக்கலாம், இது கூட தாண்டிக்காய். இது மூணையும் லேசா வந்து இளவறுப்பா வறுத்துட்டு நல்லா இடிச்சு பொடி பண்ணிட்டு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 4 கிளாஸ் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு
வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வச்சு ரெகுலரா வாஷ் பண்ணிட்டே வரணும். இந்த கருப்பை வாய் இருக்கு இல்லைங்களா, அதாவது வெஜினான் சொல்றோம் இல்லைங்களா, அங்க தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டே வரணும். அதே மாதிரி நம்மளுடைய கற்றாழை இருக்கு இல்லைங்களா, அந்த கற்றாழை மடல் சைடில் இருக்கக்கூடிய அந்த முள்களை வந்து நீக்கிட்டு அதை பாதியா பிளந்து அதுலேயும் நம்மளுடைய கற்றாழை இந்த மடல்களை ஓப்பன் பண்ண அந்த கற்றாழை மடலில் மேலே சொன்ன இந்த மூன்று கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இதோட தூளையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வச்சு கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த கருப்பை வெளியே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுத்தலும் குறையும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரியாகும். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை போய் அணுகுனீங்கன்னா உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து சொல்லுவாங்கம்மா. இதை வந்து கவனிக்காமல் விட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க ஷைலா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கும்பகோணத்துல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பா காக கேக்கணும் மேம். ஓகே, அவருக்கு என்ன வயசாகுதும்மா? அவங்களுக்கு 58 வயசு ஆகுது. சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. 58 வயசு ஆகுதுங்க மேம். சரிம்மா. அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது. சரிம்மா. என்ன ப்ராப்ளம்னாக்கா இடையில ஒரு சின்ன அடிபட்டுச்சு காலில். சரிங்கம்மா. அதுல வந்து நரம்பு வந்து கொஞ்சம் நைட்டா நசுங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா. அது வந்து நரம்பு இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹலோ சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. அந்த பொண்ணு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மேம், ஆறிட்டுங்க. அந்த வெளியில இருக்க பொண்ணு வந்து ஆறிடுச்சு. சரிம்மா. ஆனா நைட்டு மிட் நைட்ல எல்லாம் வந்து சுள்ளு சுள்ளுன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, தலையில ஒன் சைடு இப்படி மறக்குது. சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமா கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமா இருக்குங்க மேம். சரிம்மா. எத்தனை வருஷமா சுகர் இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா இருக்குதுங்க. 10 இயர்ஸா இருக்கு. இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களா, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களா? இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் மேம், டேப்லெட் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. தினம் எத்தனை மாத்திரை எடுக்கிறாங்க? நாலு வேளைக்குமே எடுத்துக்கிறாங்க மேம். கடைசி எப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்க சுகரை? சுகர் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தாங்க மேம். அளவு எவ்வளோ இருக்குங்கம்மா? அளவு வந்துட்டு 140 இந்த மாதிரி அளவுல தான் மேம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்ஸ் வந்து ஏறுது, ஒன்ஸ் வந்து கம்மியாகுற மாதிரி இருக்கு. சர்க்கரை அளவு காட்டி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு அளவு வச்சு மட்டுமே எப்பொழுதுமே நம்ம சர்க்கரை அளவு தீர்மானிக்கவே கூடாது. ஹெச்பிஏ1சியோட அளவு என்னங்கிறத பார்த்துட்டு அதில் குறையுது, அதில் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தான் வந்து நம்ம சர்க்கரையோட அளவு வந்து நம்ம எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ்க்கு கேட்குதுன்னு அர்த்தம். இப்போ சர்க்கரை நோய் வந்து தொடர்ந்து ஒருத்தங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு என்னென்னு பார்த்தோம்னா பெரிஃபரல் நியூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, கால் மறுத்து போயிருக்கு, எரிச்சல் இருக்குது, குத்தல் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு டிஎம் அதாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக காட்டும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா கண் பார்வை வந்து மங்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் என்ன ஆகும்னா கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலான்னா, காயம் ஏற்படுது சர்க்கரை நோயில் அப்படின்னா அந்த காயத்தை ஆத்துறதுக்காக ஊமத்த இலைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் எல்லாம். ஸோ ஊமத்த இலையை பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும் பூக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த இலைகள் வந்து பறிச்சுட்டு வந்து நம்ம சுத்தமான தேங்காயில் ஆட்டின செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த இலைகளுடைய ஜூஸை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு மெழுகு பதமாக இறக்கிக்கணும். அதாவது அந்த சாறு நல்லா சுண்டி வரும். அந்த தைலத்தை போட்டுட்டு வந்தோம்னா அந்த புண் வந்து ஈஸியாக ஆறும். இதை தொடர்ந்து உங்களுடைய நாடி பரீட்சை பண்ணி பார்த்துட்டு சர்க்கரை எந்த அளவில் இருக்கும் அதுக்கு தகுந்த இன்டர்னல் மெடிக்கேஷன்ஸும் எடுத்துக்கோங்கம்மா. மேம், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மேம். நிறைய காலர்ஸ் இன்னைக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இருக்குது, சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சைனஸ் இருக்கு நம்ம டாக்டர்ஸ் கிட்ட சொல்லும் பொழுதோ இல்லை யார்கிட்டயாவது சஜஷன் கேட்கும் போது தலைக்கு என்ன வச்சு நீங்க குளிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தலைக்கு என்ன வச்சு குளிக்கலன்னா பாடி ஓவர் ஹீட் ஆகி அதனால கூட சளி தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தலைக்கு என்ன வச்சு குளிக்கணும்னா அது அதனுடைய ப்ராப்பர் ப்ரொசீஜர் என்ன மேம்? இது பெரியவங்க தான் செய்யணுமா, சின்ன குழந்தைங்களுக்கும் செய்யணுமா? அப்படி செய்யணும்னா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும்? அதை பத்தி சொல்லுங்க மேம். இப்போது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. இப்போ எல்லாம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு இந்த வருஷத்தில் ரெண்டு நாள் தலை குளித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஆக்சுவலாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது ரெண்டு நாட்கள் வந்து வாரத்தில் செய்யணும். இப்போ பெண்களாக இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களாக இருந்தால் வந்து புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ரீசனோட தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய பாடிக்கும் அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம சித்தாவுடைய கான்செப்ட் இருக்குது. நம்ம பாடிக்கும் இந்த சோலார் சிஸ்டம்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இது வந்து ஆண்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ்க்கும் பெண்களுடைய உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ்க்கும் இந்த கிரகங்களுக்கும் சம்மந்தம் இருக்கனால தான் இந்த இரண்டு இரண்டு நாள் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனா வெறும் தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சு குளிக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. அது என்னென்னா உள்ளங்கை அளவு, அவங்கவுங்களுடைய உள்ளங்கை அளவு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. தலைக்கு குளிக்கிறோம்னாலே நல்லெண்ணெய் தான் வந்து பயன்படுத்தணும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அது லேசாக வெதுப்பிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்குமே வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் தேய்க்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த ஆயில் உடம்புலாம் நல்லா அப்சர்வ் ஆகும். தேய்ச்சிட்டு நல்ல வெந்நீர், ரொம்ப இள வெந்நீரில் வந்து உடம்பு வந்து குளிக்கணும். தலைக்கு குளிக்கும்போதுமே வந்து நம்ம அதிகமான சூடுடைய வெந்நீர் வந்து பயன்படுத்தவே கூடாது. தலைக்கு பயன்படுத்தும் போது நம்ம கழுத்து வரைக்குமே வந்துட்டு சூடான வெந்நீரை யூஸ் பண்ணி குளிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தலைப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது வந்து ஒரு கபஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது குளிர்ச்சியான இருக்க வேண்டிய ஒரு பகுதி. அங்கே வந்து நம்மளுடைய கண்கள்லையும் நம்மளுடைய தலை ஸ்கேல்ப்லையும் வந்து ரொம்ப மெல்லிசான அளவில் இரத்த குழாய்கள், இரத்த நாளங்கள் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதிகமான சூடு தண்ணி வந்து ஊற்றி குளித்தோம் அப்படின்னா. ஸோ அதனால் இளம் வெந்நீர், இளம் சூடக்கூடிய வெந்நீரை பயன்படுத்தி தலைக்கு குளிக்கணும். இதே வந்து குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு சட்டுன்னு குளிர்ச்சி ஆகிடும். ஸோ வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படின்ற காரணத்தினால தான் என்ன செய்கிறாங்க, அந்த எண்ணெயை வந்து சற்று காரப்படுத்திக்க கூட சொல்கிறாங்க. அதாவது காரப்படுத்துறதுன்னா என்னென்னா கொஞ்சம் போல் ஓமம், அதில் வந்துட்டு கொஞ்சம் சீரகம், இரண்டு அல்லது மூன்று பல் பூண்டு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி குழந்தைகளுக்கு வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வழக்கமாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து சைனஸ் தொந்தரவு இருக்குது, இப்போ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து அடிக்கடி தலை குளித்தாலே சலதோஷம் பிடிச்சிடுது, தலைவலி இருக்குது அப்படின்னா இப்போ குழந்தைகளுக்கு சொன்னால் அதே முறை வந்து அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சீரகம், ஓமம், ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு போட்டு தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த பித்தக்குற்றம் சீர்நிலையில் இல்லை, ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தலைக்கு இப்படி குளிக்கும்பொழுது கண்களில் வந்து இரண்டு இரண்டு துளிகள், மூக்கு ஓட்டைகளில் வந்து ஒரு இரண்டு இரண்டு துளிகள் வந்து விட்டு குளிக்கிறது வந்து நம்ம பாரம்பரியத்தில் நம்ம சித்தர்கள் வந்து கூறியிருக்காங்க. ஓகே மேம், நிறைய பேருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ப்ராப்பரான புரிதல் இல்லை, அதனால தான் இந்த சந்தேகம் நான் கேட்டிருந்தேன். தொடர்ந்து காலர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நதியாங்க மேம். எங்கிருந்துமா கால் பண்றீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம். சரிங்கம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காகவே. ஓகேம்மா, என்ன சந்தேகம், உங்களுடைய வயசு என்னம்மா? என்னுடைய வயசு வந்து 32 மேம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்கம்மா. சரிங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து வெயிட் கூடிட்டே இருக்கு. சரிம்மா. ஆனா எதுனாலன்னு தெரியலங்க மேம். சரிம்மா, தைராய்டு தொந்தரவு இருக்குங்களா? அது தெரியலங்க மேம். செக் பண்ணல இல்லீங்களா? இல்லங்க மேம். சரிம்மா, பீரியட்ஸ்லாம் ப்ராப்பரா இருக்குங்களா? பெண்களா இருக்கும் பட்சத்துல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா தைராய்டு ஹார்மோன் ப்ராப்பரா இருக்கா இல்லன்றது செக் பண்ணணும். ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ல வந்து சரியில்லாத நிலைகள்ல, சீரில்லாத நிலைகள்ல உடல் எடை ஒரு சிலருக்கு சட்டன் அதிகமாகும், ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து இப்படி உடல் எடை அதிகமாகறதோட மட்டுமல்லாமல் சிலருக்கு சிவியரான ஹேர் ஃபாலும் இருக்கும். அதே மாதிரி அதிகமான குளிரையோ அதிகமான வெப்பத்தையோ வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு சக்தியே வந்து அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா இரத்த சுகை இருக்கா, அதாவது ஹீமோக்ளோபின் அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பெண்கள் அப்படின்னா வந்துட்டு கட்டாயம் 13 மேலே வந்து ஹீமோக்ளோபின் அளவு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாலே வந்து உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஊத ஆரம்பிச்சிடும். ஸோ உடல் எடையை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா முதல்ல தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்கள். தைராய்டில் எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்து அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மெட்டபாலிசம் கொஞ்சம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவு இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா,
கருப்பு உளுந்து சம்பந்தமான உணவு, அதாவது களி, அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஏதாவது ஒரு ஃபார்மில் தினமும் வந்து உணவில் சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. இது கூட சேர்த்து கருப்பு எள்ளு, கருப்பு எள் வந்து மிட்டாய் வடிவிலையோ இல்லை வந்து நல்லெண்ணெயாவோ பயன்படுத்திட்டு வர்றது உடல் எடையை குறைக்கிறதுக்காக இருந்தாலும் பெண்களை சம்மந்தப்பட்ட ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்காக இருந்தாலும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மோஷன் வந்து ப்ராப்பராக ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நிலவாகை அல்லது பொன்னாவாரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். அது வாங்கி வச்சு பொடி பண்ணி தினமும் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டே வரணும். இப்படி பண்ணுறதோடு இல்லாமல் லேசான உடல் பயிற்சி மேற்கொண்டுட்டே வந்தீங்கன்னா தைராய்டு அல்லாத ஹீமோக்ளோபின் அளவு குறைபாடால அல்லாத ஒரு உடல் எடை பருமன் அப்படின்னா அது கட்டாயம் வந்து கட்டுக்குள்ள வரும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணிங்க மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நான் திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேங்க மேடம். பாப்பாவுக்காக வேண்டி கேட்கணும். சரிங்கம்மா, என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு இல்லங்க மேடம், எங்க பாப்பாவுக்கு கேட்கணும். அதாம்மா, அவங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டேன். அதுக்கு 23 வயசாகுதுங்க மேடம். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கங்க மேடம், பாப்பாவுக்கு 23 வயசாகுதுங்க மேடம். சரிங்கம்மா. அதுக்கு வெள்ளப்படுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க மேடம். சரிங்கம்மா. அந்த வெள்ளப்படுறதுக்கு ரொம்ப இடுப்பெல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க மேடம். சரிங்கம்மா. காஃபி ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறாங்க? காஃபி டீ? அவங்க அது காஃபியே குடிக்கிறது இல்லைங்க மேடம். சரிங்கம்மா. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வைக்கிறீங்களா அவங்கள? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னாலே கஷ்டப்படுது. சரிங்கம்மா. இப்போ தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்க அப்படின்னா தான் வந்து உடலுடைய வெப்பம் வந்து சீராக இருக்கும். இப்போ பெண்கள் அப்படின்னாலே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் வந்து வெள்ளைப்படுதல் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வெள்ளைப்படுதல் வந்து எப்படி இருக்குன்னா கம்பி மாதிரி வந்து வரும். வெள்ளை வந்து அதிகமாக இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் தண்ணியில் ஊற வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அளவுல எல்லாம் வந்துட்டு எக்ஸசிவாக இருக்கும். வெள்ளைப்படுதலை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கவனிக்காமல் இருந்தோம்னா என்ன தான் உணவு எடுத்துக்கிட்டாலும் உடல் எடை வந்து தேரவே தேராது, உடல் இருக்க இருக்க வந்து உருகிட்டே தான் போகும். ஸோ வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறத வந்து உடலுடைய அந்த பித்தத்தை அந்த உடல் வெப்பத்தை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்கு சிறந்த வழிமா. இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, பயப்படவே வேண்டாம். சாதாரணமாக வாரத்துக்கு 2 வந்து உள்ளங்காய் அளவு நல்லெண்ணெய் எடுத்து வெதுப்பி அவங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வாங்க. வெள்ளைப்படுதல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடும். அப்படி நிற்கலாம் அப்படின்னா பக்கத்துலேயே நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறதுக்குன்னே சிறப்பான மருத்துவர்கள் வந்து இருக்கும். நீங்கள் அழைச்சிட்டு கூட வாங்க, நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது தொந்தரவு இருந்தால் அதற்கான தீர்வுகளை வந்து உங்களுக்கு தருவோம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு டீட்டெயில்டான ஆலோசனை கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி மேம். நன்றி. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.